திருச்சியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சியின் நவீன மாட்டிறைச்சி கூடத்தை மூட வந்த அதிகாரிகளை கண்டித்து மாட்டிறைச்சி விற்பனையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே இருக்கும் மாநகராட்சிக்கு சொந்தமான மாட்டிறைச்சி கூடத்தில் தினமும் 10 முதல் 40 மாடுகள் மருத்துவர்களால் தரச்சான்றிதழ் வழங்கி அறுக்கப்பட்டு உள்ளூர் வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மத்திய அரசு மாடுகளை இறைச்சிக்காக விற்பதற்கு தடை விதித்துள்ள சூழலில் மாநகராட்சி அதிகாரிகள் சிலர் மாநகராட்சியின் மாட்டிறைச்சி கூடத்தை மூடுவதற்கு இன்று சென்றனர். அப்போது அங்கிருந்த விற்பனையாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கம் இவ்வாறு செய்வது தங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் செயல் என அவர்கள் வாதிட்டனர். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் இறைச்சி கூடத்தை மூடாமல் அங்கிருந்து சென்றனர். குடும்பம் இதுல வந்து பொழைச்சிட்டு இருக்குது. இப்போ திடீர்னு வந்து நேற்று டிவி நியூஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாடு அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து கதவை மூடினாங்க. நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்துட்டு எல்லாம் முடிவு பண்ணி கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 10-15% முஸ்லீம் இருக்கும், மீதி எல்லாம் கிறிஸ்டின்னு ஹிந்துக்கள்லாம் இருக்கிறாங்க. இதில் எல்லாம் சேர்ந்து மறியல் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் அடுத்தே தீர்வோம்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி கதவை தொடங்க வச்சுருந்தோம். கதவை மூட வந்தாங்க அவங்க. இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு சட்டத்தை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள், அதை போட்டிருக்கின்றார்கள். இது வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலாக எங்களுடைய பார்வையில் தெரியவில்லை. மாறாக விவசாயிகள் மீதும் அதே மாதிரி அதே போல் ஒட்டுமொத்த பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் இந்த சிந்தனை கொண்ட நபர்களை தவிர மற்ற அத்துணை நபர்களுக்கும் இந்த சட்டம், இந்த அறிவிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடையாக இருக்கின்றது. இறைச்சிக்கு மாட்டை விற்பனை செய்ய மத்திய அரசு விதித்துள்ள தடையை தமிழகத்தில் அமல்படுத்த விடமாட்டோம் என மாட்டிறைச்சி விற்பனையாளர்கள் கூறியுள்ளனர். எங்களுக்கு அது காலகாலம் எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறாங்க, இதில் தான் நான் சாப்பிட்டுக்கிறோம். வேறு எங்களுக்கு தொழில் தெரியாது, அவ்வளோதான். டெய்லியும் 500-600 கிடைக்கும், அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இது எங்களுக்கு வேறு தொழிலே கிடையாது, இதான் எங்களுக்கு தொழில். நாங்கள் ஒரு 50-45 வருஷமாக மேலே இதான் செஞ்சுருக்கிறோம், இந்த தொழில் தான் செய்யறோம். இது இங்கே வராதுங்க, இங்கே 99% இங்கே வந்து அது பாஸ் ஆகாது, நாங்கள் விடமாட்டாது. இதை நாங்கள் பார் பண்ணுவோம். அது இங்கே அந்த சட்டம் அந்த ஊப்பி அந்த சைடு அங்கெல்லாம் அங்கே நடக்கலாம், ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நடக்க முடியாது.